தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக பனை மரங்களிலிருந்து இறக்கிய பதை நீரையும் பதை நீரை காய்ச்சி தயாரிக்கப்படும் கறிப்பேட்டினை விற்பனை செய்ய முடியாமலும் தாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக பனை தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்தோணியார்புரம், அடைக்கலாபுரம், கோரம்பள்ளம் போன்ற பகுதிகளில் பன மரங்கள் அதிகம் உள்ளதால் இங்கு பனத்தொழில் முக்கிய தொழிலாக உள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் பதநீர் இறக்கும் சீசன் ஆகும். இவ்வாறு பன மரங்களிலிருந்து இறக்கிய பதநீரை தொழிலாளர்கள் விற்பனை செய்வதுடன் மீதமுள்ள பதநீரை கற்பட்டியாக காய்ச்சியும் விற்பனை செய்வார்கள். ஆனால் தற்போது ஊரடங்கு காரணமாக பதநீர் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் தயாரித்த கருப்பட்டிகளை வாங்குவதற்கு வியாபாரிகள் வராத காரணத்தினால் கருப்பட்டிகள் இலகி வீணாகி விடுவதாகவும் பணத்தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு தங்களுக்கு இழப்பீடு நிவாரணத் தொகையும் வழங்க வேண்டும் என்று கிராமம். இங்கே பனைத்தொழில் பிரதான தொழிலாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இருப்பினும் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு 40 பேர் தொழில் செய்தாங்க. அது நலிவடைந்து இப்போ ஒரு 15 பேர் தான் பனைத்தொழிலே செய்கிறாங்க. ஆனால் இதில் கிடைக்கிற பதநீரை அவங்க வந்து காய்க்கலாம், ஆனால் காய்த்தாலும் வருமானம் அவங்களுக்கு போதிய அளவு கிடைக்காது. அதனால் அந்த பதநீரை கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக விற்பனை எங்களுக்கு வந்து பொதுவாக கொடுத்துட்றாங்க. அதை நாங்கள் இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை மாதிரி அமைச்சு அதில் வந்து பதநீரை விற்றுக்கிட்டுருக்கோம். ஆனால் இப்போ 2 ஆண்டு காலமாக கொரோனா காலமானதுனால அரசாங்கம் எங்களை வந்து இதில் விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலை. அதனால் இந்த பதநீரை வாங்கி நஷ்டத்துக்கு தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதை அரசாங்கம் கொஞ்சம் தளர்த்தி எங்கள் ஊருக்காக இதை தளர்த்த வேண்டாம், தடை சட்டத்தை தளர்த்த வேண்டாம், எங்கள் ஊருக்கு பதநீர் விற்பதற்கு அதாவது இடைவெளி விட்டு நாங்கள் நீங்கள் அரசாங்கம் சொன்னபடி கேட்டு விற்றுக்கிறோம். அதை ரோட்டில் வச்சு விற்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுபோக இந்த வருமானம் 1-8 எங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் 6-7-8 நாங்களே சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்போவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் டீச்சர்களுக்கு. இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதை என்ன பண்ணுறேன்னு தெரில. அதனால் தயவுசெய்து அரசாங்கம் இதில் கொஞ்சம் தலையிட்டு இந்த பனைத்தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது அவங்க கஷ்டப்படுற காரணத்தினால மானியமாகவும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதுவாக ஏதாவது அரசாங்கம் செய்தால் எங்களுக்கு ரொம்ப நலமாக இருக்கும். பதநீர் வந்து என்றைக்குமே காலத்துக்கும் அது ஒரு உணவுப் பொருள் தான். உணவுப் பொருள் மட்டுமல்ல, அது பதநீர் குடித்தா காலையிலே பதநீர் குடித்தா எவ்வளவோ உடம்புக்கு நல்லாயிருக்கும், என்ன உடல் சுகத்தையும் கொடுக்கும். தயவுசெய்து இது ஒரு உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் அரசாங்கம் அறிவித்து இது விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். கொரோனா ஊரடங்குனால எங்களுக்கு பணம் பயணிகளும் ஏறி கொஞ்சம் விற்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணங்காட்டிலையும் இவ்வளோ பயணி சரியாக இல்லை, காற்று வந்து நீட்டு இவ்வளோ நாளும் நாங்கள் பணம் வாழப்பட்டு வச்சு பூரா காற்று வளர்ச்சி மழையும் மழையுமா வந்து வசதி பயணியே இல்லாமல் போயிட்டு அதுவும் இந்த கொரோனாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு இடத்துல போய் கொண்டு போய் ஒரு 4 பயணி இருந்தால் விற்கவே முடியல, ஒன்றும் இல்லை. இதை வச்சு காய்ச்சா கட்டுப்படி ஆகமாட்டுக்கு என்னசியா இந்த வறட்சி நிதியில் ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். 6 மாசம் காலமாக 9 மாசம் சும்மா இருக்கும், 2-3 மாசம் பணையேறிட்டு நாங்கள் படுத்த கஷ்டம் கடவுளுக்கு தான் தெரியும். வயசான ஆட்கள் தான் பணையேறுது, சின்ன பையங்க யாரும் பணையேறதுக்கு ஆள் இல்லை. ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஒரு நிதி உதவினா எங்களுக்கு வயசான காலத்தில் கொஞ்சம் உதவியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.